பண்ண கடற்கரை மீன் பிடிக்க போய் கொண்டிருக்கிறோம். என்ன நடந்ததுன்னு சொன்னால், இதால் ஒரு பெட்டிய நான் ஒரு சுறாவாக தான் இருக்க நினைக்கிறேன். அந்த சுறா மீன் வந்து என்னுடைய வாய்ப்பினை வந்து மூங்கில் போட்டு மீன் பிடிக்க போகிறோம். எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அதில் வந்து இந்த பக்கம் அடிக்கிறதால எங்களுடைய தூண்டில் வந்து தள்ளி கொண்டு வந்து வெளியில் விடுது. இப்போ அதனால் நாங்கள் வந்து அங்கால பின்பக்கத்துக்கு போக போகிறோம். சரி தானே, அடுத்த கட்டத்துக்கு போவோம். என்னென்ன எங்களால் இதில் ரெண்டு மீன் பிடிக்கலாம்ன்றது தெரியாது. இங்கே பாருங்க, இந்த இடத்த பாருங்கள், நல்லாயிருக்கும். இதில் நான் வடிவாக இருந்து மீன் பிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே பாருங்கள், அந்த துண்டுலேருந்து இப்போ இங்கே உள்ளத்துக்கு வந்துட்டோம். ஏன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மீன் பிடிக்கிறது. இங்கே பாருங்கள், இது வந்து அந்த ஓடு தண்ணி பாருங்கள், எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். அந்த பகுதியிலேருந்து இந்த பகுதிக்கு வந்தோம். இந்த பகுதியிலேயும் வந்து கடலோட்டம் நீரோட்டம் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்குது, அதனால் பிடிக்கலாம். இங்கே பாருங்கள், இதாக பிடிச்சிருக்கிறோம். போட்டுட்டோம், பார்ப்போம் என்ன மீன் தருதுன்ட்டு. பாருங்கள், தூண்டில் எல்லாமே வச்சுருக்கிறேன் தான். எங்கே நிற்கிறவன் பார்த்தாலும் தெரியும் பாருங்கள். இது வந்து பண்ண கடலான் ஜாழ்ப்பாணம். இந்த தண்ணி ஓடுற ஸ்பீடை பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, இது வந்து ஓடு தண்ணி. ஆனால் இந்த தண்ணியில் வந்து மீன் வரமன்னு சொல்லிடும். அதுக்காக தான் நான் வந்து இதில் நிற்கிறேன். இப்போ கண்டிப்பாக மீன் பிடிக்காமல் இந்த டைப் போடல. நான் உங்களுக்கும் ஒரு மீன் பிடிச்சி காட்டி தான் போடுறோம். ஒரு மீனாக இல்லை ஒரு லோடான்றதை நாங்கள் பார்ப்போம். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் நீங்கள் இறுதியில் கூட நாங்கள் மீன் பிடிச்சிருப்போம். அப்போ அதை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே இது வந்து வாய்ப்பன் தூண்டில் இருந்தால் பாருங்க, இதையே வந்து கீழே குழுவி இந்த 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 முள் இஞ்சால தெரியும். அப்போ தான் மீன் வந்து மாட்டோம். இப்போ பார்ப்போம். நாங்கள் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நாங்கள் இப்போ வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கலான் இருக்கிறோம். முயற்சிக்கு பலன் எதுவுமே கிடைக்கல. ஏன்னு சொன்னால், ஃபஸ்ட் டைம் நான் இப்படி வந்து தூண்டில் போடுறது. இந்த தூண்டில் வந்து பெருசாக வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிடணும். இந்த தூண்டில் வந்து சின்னனாக இருக்கணும் மேம். அப்போ தான் வாய் மீன் வாய் வந்து சின்ன தானே, உங்கள் வாய் தானே பெருசு. அப்படி இந்த சின்ன அப்படி வரைய கீழே கேட்கட்டா கண்டு மேலே கொழுவும். இது வந்து இங்கே பெருசாக இருக்கிற அப்படியே அது மீன் வந்து கீழே கேளாதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுது. கண்டிப்பாக மீன் பிடிக்காமல் போகிறல. வீடியோ பாருங்கள். முயற்சி தான் ஒரு மனுஷனுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். நாங்களும் எவ்வளோத்துக்கு தான் முயல்றது சொல்லுங்க பாப்பா, எவ்வளோத்துக்கு தான் ஒரு மனுஷன் பொறுமையாக இருக்கிறது முயல்றது. ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சின்ன மீன் குஞ்சு கூட பிடிக்கலையான்னு சொன்னால் அப்புறம் என்னத்துக்கு ஆ? அப்போ நாங்கள் இனியும் செய்யணும். அப்போ டெய்லி வந்து மீன் பிடிச்சி பழகணும். இப்போ வந்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு மீன் குஞ்சு கூட கிடைக்கல. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் குஞ்சு நிற்கிது, வந்து வாய்ப்பனை சாப்பிடுது போகுது. அதுக்கு வாய்ப்பன் பிடிச்சிருக்கு. ஆனால் எங்களுக்கு வர்ற எங்கிட்ட மீனாக வர்றதுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இப்போ பாருங்கள், சூரியன் பாருங்கள் மறையுது. பாருங்கள் பாருங்கள், அதை காட்டுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூரிய அர்த்தம் மனம் ஆகிக்கொண்டிருக்கு, சரியா? ஆனால் இதை 8 மணி ஆனாலும் எங்களுடைய முயற்சியை நாங்கள் கைவிட மாட்டோம். 8 மணி ஆனாலும் மீனோடு தான் போகிறோம். கடைசியில் வந்து இங்கே பாருங்கள், இங்கே தூண்டில் இருக்குது. இங்கே நூல் மட்டும்தான் இருக்குது. மீன் வந்து வாய்ப்பினை சாப்பிட்றேன் எங்களை தூண்டிலே அறுத்துக்கொண்டு போட்டுது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்போ தூண்டில் கூட இல்லாமல் இந்த இடத்துல நிற்கிறோம். சரி, இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு சபதம் மட்டும் செஞ்சுருப்பேன். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையாருன்றதுக்காக நான் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நான் முயலுவேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், நான் பொய் சொல்லலை. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து தூண்டி இந்த இது. இங்கே பாருங்கள், தங்குசியில் வந்து தூண்டில் இல்லை. என்ன நடந்ததுன்னு சொன்னால், இதால் ஒரு பெட்டிய நான் நினைக்கிற ஒரு சுறாவாக தான் இருக்குவேன்னு நினைக்கிறேன். அந்த சுறா மீன் வந்து என்னுடைய வாய்ப்பினை வந்து கடிச்சிட்டு, வாய்ப்பினை வந்து கடித்தோடனே நான் இழுக்க இழுக்க என்னோடய வந்து நண்பனை வந்து சேர்ந்து இழுக்க ரெண்டு பேரும் இழுத்தபடியால் உங்களுக்கு நான் காணொலி போடலாம் போயிட்டுது. நீங்கள் நம்பணும், வேறு வழியில் நம்பி தான் ஆகணும். இதுதான் உண்மை. அப்போ வந்து இப்போ வந்து கடைசியாக வந்து எங்கள்கிட்ட தூண்டில் கூட இல்லை. எங்கள்கிட்ட
அதனால் வந்து இங்கே நாங்கள் பாய் பேன் மட்டும்தான் ஒரு துண்டு இருக்குது. ஒரு துண்டு இல்லை, பாதியே நாங்கள் போட்டு போட்டுவிட்டோம். இந்த பாதியை மிச்சத்தையும் எங்களுடைய மீனுக்கு நாங்கள் சமர்ப்பிச்சுட்டு இங்கேருந்து பொழிக்கிட போகிறோம். ஏன்னு சொன்னால் அங்கே தூண்டிலையும் பார்த்துருங்கானே இந்த சுறா மீன் ஒன்று வந்து பாஞ்சு இழுத்துட்டு போயிட்டுது. நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவங்கள முன்னுக்கு வந்து மீன் பிடிச்சி வந்திங்கிறேன். அவையில் இருக்க சில அந்த சுறா மாட்டு நினைக்கிறேன். என்ன நண்பன் மாட்டினா சந்தோஷம். காணொலி இதுவரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னுடைய தூண்டில் வந்து சுறா மீனோண்டு பிச்சு கொண்டு போனேன்னு சொல்லி அதே நான் வீடியோ எடுக்க நான் போனது. ஆனால் இது வரை இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தவங்க பார்த்துறீங்களா? பார்த்தோம். அப்போ பாருங்கள், உண்மையாக தான் நான் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு நான் இப்போ மீன் பிடிச்ச மீனை காட்டலாம்.